சும்மா போன பண்ணிட்டு வேலை செய்யலாம். 6 மாசம் விட்டா 6 மாசம் செட்டில் ஆகி வருவான். பாருங்க போறது அந்த தேவையில்ல, செலவு பண்ணி போனுங்க. எல்லாம் பேச்சு கேட்டு எல்லாம் கெட்டு போயாச்சு. கோயம்புத்தூரில் சுந்தராபுரத்தில் அமைந்திருக்கும் சிவசுப்பிரமணியம் கோயிலானது 100 ஆண்டுகள் பழமையான கோயில். இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து வழிபட்ட உடனே திருமணம் நடந்துடும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் வந்து
கும்பிட்டா மணவரையும் கும்பிட்டா குழந்தை பாக்கியம் உண்டாது. அதனால இந்த கோயிலுக்கு வந்து கடைசி ஒரு 20 வருஷமா கும்பாபிஷேகம் நடக்காம இருந்தது. அந்த கும்பாபிஷேகத்தை வந்து என்னோட தலைமையில என்னோட நண்பர்கள் கோயில் நிர்வாகிகள் தலைமையில எடுத்து நடத்தியிருக்கேன். இது ஒரு பாக்கியமா நான் கருதுறேன். அது இல்லாம இந்த கோயில் வளாகத்திலே வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல இருக்கிற ராமநாத சாமி எப்படி அமைப்புல இருக்காரோ அதே அமைப்புல ஒரு கோயிலை நான் உருவாக்கியிருக்கேன், நானும் எனது நண்பர்கள் கோயில் நிர்வாகிகளும். அதே மாதிரி திருநள்ளாறுல இருக்கிற சனீஸ்வர பகவான் எப்படி இருக்காரோ அதே அமைப்பு கொண்ட ஒரு கோயில நானும் எனது நண்பர்களும் கோயில் நிர்வாகிகளும் அமைச்சிருக்கோம். இதனால கோயம்புத்தூர் இதை சுற்றி இருக்க தமிழ்நாட்டுக்கு எல்லாரும் வந்து இந்த கோயிலில் கும்பிட்டு இறையருள் பெறணுன்ட்டு நான் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேன்.